காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குமார் சத்திரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிலாளர்களை நள்ளிரவில் போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாம்சங் தொழிலாளர்கள் கடந்த ஒரு மாத காலமாக ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருவாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று போராட்ட களத்திற்கு வருவதாக தொழிற்சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்ட களத்திற்கு நள்ளிரவில் சென்ற போலீசார் அங்கிருந்த தொழிலாளர்களை கைது செய்து அமைக்கப்பட்டிருந்த பந்தலை அகற்றியுள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் நள்ளிரவு விடுவிக்கப்பட்ட நிலையிலும் தற்போது வரை அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாக தெரிகிறது. மேலும் போராட்ட திடலில் இன்று காலை முதலே 200 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பந்தல் அகற்றப்பட்ட நிலையிலும் அதே இடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை போலீசார் கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினர். இதனையடுத்து இத்தனை நாள் இல்லாமல் தற்போது மட்டும் கலைந்து போகச் செல்வது ஏன் என தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பியதால் பதற்றமான சூழல் உருவானது. சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களின் போராட்டம் நடக்கும் திடல் பகுதிகளில் கடந்த 15 நிமிடங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் ஊழியர்கள் இடத்துவிட்டு நகராமல் மழையிலும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சாம்சங் இந்தியா நிறுவனத்தின் ஊழியர்கள் கடந்த 30 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 8 அளவில் ADSP சுரேஷ்குமார் தலைமையில் 200 மேற்பட்ட காவல்துறை திடீரென குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற சம்பவங்கள் சிலவற்றின் காரணமாக தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவர்கள் அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று போராட்டத்துக்கு வருகை புரிந்த நபர்களை சுங்குவாசத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே கைது செய்து முயற்சித்த காவல்துறைக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தது. இருப்பினும் போராட்ட களத்தில் தங்கள் கோஷங்களை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்த நிலையில் தொழிலாளர்களையும் காவல்துறையினர் கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயற்சிப்பதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து CITU தொழிற்சங்கம் சார்பில் வழக்கறிஞர் திருமூர்த்தி ஆஜராகி அவசர ஆட்கொணர்வு வழக்காக விசாரிக்க வலியுறுத்தியிருக்கிறார். இந்த வழக்கை பிற்பகலில் விசாரிப்பதாக நீதிபதிகள் பாலாஜி மற்றும் வேல்முருகன் அமர்வு தெரிவித்திருக்கிறது.